வணக்கம். கதவு மீடியாவின் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் நாவற்குழியில் அமைந்துள்ள உணவு களஞ்சியசாலையை பல்பொருள் விற்பனை நிலையமாக மாற்ற நடவடிக்கை. நாட்டை சீரழிக்க தொடர்ந்தும் நாணய தாள்களை அச்சிட்டு வருவதாக இலங்கை மனித உரிமை கேந்திர நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவிப்பு. இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களால் நாட்டின் பல நெருக்கடிகள் உருவாகியுள்ளதாக சர்வதேச புகழ்பெற்ற சஞ்சிகை அறிக்கை. அரசாங்கம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக கலாநிதி ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. வீதிக்கு இறங்கியுள்ள சிங்கள மக்களை ஏமாற்ற வடக்கில் புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கின்றோம் என அரசு ஏமாற்றுவதாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பொருட்களின் விலை அதிகரிப்பு நாட்டில் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக கலாநிதி பிரியங்க துணுசிங்க கருத்து. இலங்கையின் எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜன். வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு ரஜமகா விகாரை புனித பூமியாக பிரகடனம். இனி விரிவான செய்திகள். யாழ் நாவற்குழியில் அமைந்துள்ள உணவு களஞ்சியசாலையை பல்பொருள் விற்பனை நிலையமாக மாற்றுவதற்கான பணிகளை உடன் ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவு களஞ்சியசாலையத்தை நாடு முழுவதும் அமையவுள்ள ரஜவாச பல்பொருள் விற்பனை நிலையமாக மாற்றுமாறு அங்குஜன் ராமநாதன் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதன்படி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன களஞ்சியசாலை ஆணையாளருக்கு குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் குறித்த உணவு களஞ்சியசாலையை புனரமைப்பதன் மூலம் குடாநாட்டுக்கான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து விநியோகம் செய்ய முடியும் எனவும் கூறியுள்ளார். அந்த நேரம் இந்த விஜயத்தின் போது நாடாளுமன்ற குழுக்களின் பத்தி தவிசாளரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அங்குஜன் ராமநாதன், கடல் தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன், வர்த்தக அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இலங்கை மத்திய வங்கி நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் வகையில் தொடர்ந்தும் நாணய தாள்களை அச்சிட்டு வருவதாக இலங்கை மனித உரிமை கேந்திர நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்த நாளில் இருந்து இதுவரை 1500 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் அச்சிடப்பட்டுள்ள அதே நேரம், குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி முதல் கடந்த 16ஆம் தேதி வரை மாத்திரம் 132.66 பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது. பணத்தை அச்சிடுவதால் பொருட்களின் விலை அதிகரிக்காது என கூறிய அஜித் நிவாட் கப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்ற பின்னர் 359.66 பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது. இதேவேளை நிதி சட்டத்தில் திருத்தங்களை செய்வதற்காக நிதிச்சபையின் அங்கத்துவத்தில் இருந்து திரைசேரியின் செயலாளரை நீக்கிவிட்டு துறை சார்ந்த நிபுணர்களை நியமிக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு பலமுறை ஆலோசனை வழங்கியது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுரைகளை மீறி எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி இலங்கை மத்திய வங்கி தொடர்ந்து பணத்தை அச்சிட்டு வருவதால் நாட்டில் பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களால் நாட்டின் பல நெருக்கடிகள் உருவாகியுள்ளதாக சர்வதேச புகழ்பெற்ற ப்ளூம்பெர்க் சஞ்சிகை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, உரத்தடை காரணமாக விவசாய உற்பத்தி வீழ்ச்சி மற்றும் தேயிலை உற்பத்திகள் வீழ்ச்சி, அந்நிய செலாவணி நெருக்கடி போன்ற பல்வேறு காரணங்களால் இலங்கை அண்மைக்கால வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச இதுவரை சீனா மற்றும் இந்தியாவின் ஆதரவை நாடியிருந்தாலும் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் திவாலாகும் நிலையிலேயே காணப்படுகிறது. ஆனால் அவர் சர்வதேச உதவியை தன்னிச்சையாக மறுத்து வருவதோடு தற்போது நெருக்கடிக்கு தீர்வை காண முடியாத நிலையிலும் உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள், உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறையால் பெருமளவான மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிடும் நிலைக்கு வந்துள்ளார்கள். இந்த நிலையில் மைத்ரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதியானதும் அகற்றப்பட்டிருந்த நிறைவேற்று அதிகாரங்கள் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்சவினால் மீள பெறப்பட்டதோடு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தார். தொடர்ந்து இரட்டை குடியுரிமை பெற்றவர் நாடாளுமன்ற உறுப்பினராவதை தடுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகள் நீக்கப்பட்டு பேசில் ராஜபக்ச நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். ராஜபக்சவின் மூத்த சகோதரர் சமலும் அமைச்சரவையிலும், அவரது மகன் அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சராகவும், பிரதமரின் மகன் அமைச்சரவை அமைச்சராகவும், மற்றொரு மகன் பிரதமரின் தலைமை அதிகாரியாகவும் வரவு செலவு திட்டத்தில் 75% ராஜபக்சர்கள் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதும் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியவில்லை எனவும் அந்த சஞ்சிகை குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 73 ஆண்டுகளாக நாட்டை இவ்வாறானதொரு நெருக்கடிக்குள் தள்ளாமல் கடன்கள் உரிய முறையில் மீளச் செலுத்தப்பட்டு வந்தன. ஆனால் நடப்பு அரசாங்கம் அந்த நிலைமைக்கு நாட்டினை கொண்டு வந்து மக்களை வீதியில் தள்ளியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகவே மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். எனினும் அவர் அந்த நம்பிக்கையை உடைத்து வாக்களித்த மக்களையே ஒவ்வொன்றுக்கும் வரிசையில் காத்திருக்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் என குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறு இருக்க எதிர்வரும் 3 மாத காலத்திற்குள் பேருந்து கட்டணம் மீண்டும் 25% அதிகரிக்கக்கூடும் எனவும் அதன்படி ஆரம்ப கட்டணமாக 25 அல்லது 30 ரூபாய் நிர்ணயிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வருடாந்த பேருந்து கட்டண மீளாய்வின் அடிப்படையிலேயே இந்த கட்டண உயர்வு இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கும் அதே நேரம் நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து சில நாட்களுக்கு முன்னரே பேருந்து கட்டணம் 15% அதிகரிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் மோசடிகளுக்கு இடமளிக்கவா தற்போதைய அரசாங்கம் இந்த ஆணைக்குழுவை ரத்து செய்தது என்ற கேள்வி கல்வியலாளர்கள் நிபுணர்கள் மாத்திரமல்லாது மக்களுக்கும் இருக்கின்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் கம்பகா மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் தவறான வேலைகளை செய்த எந்த அரசியல்வாதியும் இதுவரை சிறையில் அடைக்கப்படவில்லை, இறுதியில் அவர்கள் விடுதலையாகி விடுவார்கள். இப்படியான நிலைமையில் கணக்காய்வு ஆணைக்குழு இருப்பது மிகவும் முக்கியமானது. இந்த நிலையில் ஊழல் மோசடிகளுக்கு இடமளிப்பதற்காகவா 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட கணக்காய்வு ஆணைக்குழு 20வது திருத்த சட்டத்தின் கீழ் நீக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். இதேவேளை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இலங்கையின் எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசினால் முல்லைத்தீவு கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிப் பொருட்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கைகளில் அண்டை நாட்டிற்கு ஒதுக்கப்படும் முக்கியத்துவத்தில் இலங்கை பிரதான இடத்தில் உள்ளதை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் கூறியுள்ளார். அதேபோல் வடமாகாணத்திற்கும் குறிப்பாக கடல் தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் வகையிலான அபிவிருத்தி திட்டங்களை ஆராய்ந்து வருவதோடு விரைவில் அவற்றை நிறைவேற்றவுள்ளோம் என்றார். இதேவேளை தக்க தருணத்தில் உதவி செய்வதுதான் நட்பு, இந்தியா இலங்கைக்கு என்றென்றும் உதவி செய்ய தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி அவர்களின் உயிர்களோடு விளையாடும் விளையாட்டையே செய்து கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கம்ருபுட்டியவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த வேளை பிரதேச விவசாயிகளை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் வளர்ச்சி தொடர்பில் அக்கறை கொண்ட எந்த நேரமும் விழிப்புடன் இருக்கும் அரசாங்கமே நாட்டுக்கு தேவை. ஏனென்றால் தற்போது நிலவும் சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர வெனித்திரராக செயற்படும் அரசாங்கத்தினால் மட்டுமே இது சாத்தியமாகலாம். எனவே நாட்டை கட்டியெழுப்பும் பணி மக்கள் சேவையுடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார். எந்த நிலையில் மக்களுக்கான சந்தர்ப்பம் வரும்போது இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் அரசியல் ரீதியாக முன்னுக்கு வர வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். மகாசக்தி மகளிர் சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஆண் பெண் என இருபாலரும் இணைந்து அவரவர்களுடைய பங்களிப்பை சரியாக வழங்குகின்ற போது ஒரு ஆரோக்கியமான குடும்ப கட்டமைப்பை அமைத்துக் கொள்ள முடியும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்கள் பல்வேறு விதமாக பாதிக்கப்படுகின்ற சம்பவங்கள் தினமும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் பெண்மையினை சரியான முறையிலே மதிக்காததுதான் அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. பெண்களாகி நீங்கள் பல்வேறு வேதனைகளையும் வலிகளையும் தாண்டி சாதனை பெண்களாக முன்னேற வேண்டும். அத்துடன் பெண்கள் அரசியல் ரீதியாகவும் முன்னுக்கு வர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நயனாதேவு ரஜமகா விகாரியை புனித பூமியாக பிரகடனப்படுத்தி சன்னஸ்பத்திரம் வழங்கும் நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் நயனாதேவு ரஜமகா விகாரையில் இன்று இடம்பெற்ற சமய நிகழ்விலேயே பிரதமரினால் குறித்த பத்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. நயனாதேவு ரஜமகா விகாரைக்கு விஜயம் செய்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முதலில் அமரபுரம் மகாசங்க சபையின் தலைவர் நயனாதேவு பீடாதிபதி ஆகியோரை சந்தித்தார். தொடர்ந்து புனித பூமி பணிப்பாளர் உச்சிரவிதான புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தனவிடம் சன்னாஸ்பத்திரத்தை வழங்கி வைத்தார். பின்னர் சன்னாஸ்பத்திரம் பேராசிரியர் கபில குணவர்த்தனவினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நயனாதேவு விகாரையை புனித பூமியாக பிரகடனப்படுத்துவதற்கு அரச அனுசரணை வழங்கியமைக்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் புத்த சாசன அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இதேவேளை யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகளை விரிவுபடுத்தி நயனாதேவு ஆலயத்தை மேலும் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்ப்பதாக பிரதமர் இதன்போது தெரிவித்தார். பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் சுன்னாகம் கந்தரோடையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கந்தரோடையில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை கண்டித்து குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. முன்னதாக இன்று காலை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரியும் வடக்கு கிழக்கில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை கண்டித்தும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச திடீரென கந்தரோடி விகாரைக்கான தனது விஜயத்தை ரத்து செய்துள்ளதாகவும் இதனையடுத்து அந்த பகுதியில் பிரதமரின் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த போலீசாரும் இராணுவத்தினரும் அங்கிருந்து விலகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இரண்டு நாள் விஜயமாக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார். அதன்படி நாயனாதீவு நாகவிகாரை மற்றும் நாயனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயம் ஆரியகுளம் நாகவிகாரைக்கு சென்று வழிபாடுகளையும் மேற்கொண்டார். பிரதமரின் வருகையொட்டி யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்ததோடு போலீசாரும் இராணுவத்தினரும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பசிக்கு உணவில்லாமல் மக்கள் வீதிக்கு இறங்கியுள்ள நிலையில் வடக்கில் புத்தர் சிலைகள் பௌத்த தூபிகளை நிர்மாணிக்கின்றோம் என்று சிங்கள மக்களை அரசாங்கம் ஏமாற்ற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரனிடம் வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி நிலையில் தற்போதைய அரசின் மீது தெற்கில் சிங்கள மக்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து புத்த விகாரைகளுக்கும் விஜயம் மேற்கொள்வதற்கு அந்த மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை. பசிக்கு உணவு இல்லாத நிலை காணப்படுகின்றது. அவ்வாறான நிலையில் இனவாதத்தை தூண்டும் முகமாக வடக்கில் புத்தர் சிலைகளை வைக்கின்றோம், பௌத்த தூபிகளை நிர்மாணிக்கின்றோம் என்று கூறி சிங்கள மக்களை ஏமாற்றிய காலம் முடிந்துவிட்டது எனவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அரசாங்கத்தில் இருந்து விலக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமைச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகள் பகிரப்பட்ட வீதம் தொடர்பாக இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போதைய நாட்டின் நிலைமையினால் மேலும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே முக்கியமான தருணத்தில் அரசிலிருந்து விலக தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக இயங்க முடிவு செய்துள்ளதோடு எதிர்வரும் வாரம் ஜனாதிபதியினை சந்தித்து தமது முடிவு குறித்து ஜனாதிபதியிடம் அறிவிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. எனினும் இவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதா அல்லது எதிர்க்கட்சியோடு இணைவதா என்பது பற்றி இன்னமும் தீர்மானிக்கவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதேபடி அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 25ஆம் தேதி கொழும்பு ஹைட்பாக் மைதானத்தில் சத்தியாகிரக போராட்டத்தையும் போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் தனியான அலுவலகத்தையும் ஏற்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் பொருட்களின் விலை அதிகரிப்பு நாட்டில் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துனுசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். மேலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தோடு ஒப்பிடுகையில் தற்போது பணவீக்கம் சுமார் 25% அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் பணவீக்கம் பிப்ரவரியில் 16.8% உயர்ந்துள்ளமை ஆசியாவிலேயே அதிகூடியதாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கி ரூபாவை மிதக்கவிட்டுள்ள விதம் தவறானது என்பதால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கணிப்பது கடினம் என அந்த வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் கலாநிதி டபிள்யூஏ விஜயவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது ரூபா மிதக்க விடப்பட்டுள்ளதன் காரணமாக ரூபாவின் பெறுமதி 30 முதல் 40% குறைவடைந்துள்ளதுடன் கருப்பு நிதிச்சந்தை அதிகரிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும்.